ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் வந்து ஃபசல் பீமா யோஜனா. ஃபசல் அப்படின்னாலே க்ராப், ஓகேங்களா? ஸோ பீமா அப்படின்றது இன்சூரன்ஸ், க்ராப்புக்கான இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்போ முதல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஃபெப்ரவரி 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால க்ராப் வந்து அழிஞ்சு போயிடுது, விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நேச்சர் எதிர்த்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால டிசீஸ் அட்டாக் பண்ணுறனால, இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வெட்டுக்கிளியெலாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சுக்கலாம், அதெல்லாம் நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால ஃபார்மர்ஸ் நிறையா பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அவங்க இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுடைய கிரெடிட் ஃப்ளோ வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல், ஏன்னா அக்ரிகல்ச்சர் சிஸ்டமுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு க்ராப்பு சரியாக வரல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அதனால் லாபம் கிடைக்காமல் போயிடும். அந்த லாபம் இல்லாதனால அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். ஸோ அது மாதிரி எந்த ஒரு ப்ராசஸும் அவங்கள பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த இன்சூரன்ஸ் கிளைம், சரிங்களா? ஸோ இதில் மெயினான பெனிஃபிட் என்ன பண்ணிங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் கேன் ஸ்டெபிலைஸ் த இன்கம் ஆஃப் த ஃபார்மர்ஸ். ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து ஸ்டெபிலைஸாக இருக்கும் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ்னால. ஸோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் எல்லாமே மாடர்னாக இனோவேட்டிவாக கொண்டுட்டு போகணும் அப்படின்றது தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு நோக்கம். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு எப்போவுமே ஒரு ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் இருந்துகிட்டே இருக்கும். நல்லா பார்த்தீங்களா, ஒரு க்ராப் நடுறாங்க அப்படின்னா அது முடிஞ்சு ஹார்வெஸ்ட்லாம் பண்ணி அதில் லாபம் வந்து எப்பவுமே வீட்டு செலவுக்கு போக மறுபடியும் அவங்க விளைச்சல் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சிருவாங்க. விவசாய குடும்பமா இருந்தா கண்டிப்பா எல்லாமே அவங்க எடுத்து வச்சுருவாங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நீங்களே விவசாய குடும்பமாக இருந்தால், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்னொரு க்ராப், ஒரு சைக்கிள் மாதிரி தான். ஸோ ஒரு வேளை நேச்சுரல் கெலாமிட்டினால அவங்களுக்கு வர வேண்டிய லாபம் அப்படின்றது வராமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால அடுத்த ப்ராசஸ்க்கு போக முடியாது, அடுத்த அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்க்கு போக முடியாது. ஸோ ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் அப்படின்றது கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கையில் காசு இருக்கும், அடுத்தடுத்து அவங்க வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் முக்கியமாக யாருக்கு ப்ரீமியம் கொடுக்குறாங்க, என்னென்ன க்ராப்க்கு ப்ரீமியம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரிஃப் க்ராப்க்கு 2% ப்ரீமியம் கொடுக்குறாங்க, ராபி க்ராப்க்கு 1.5% ப்ரீமியம் கொடுக்குறாங்க, அதர் க்ராப்ஸ் லைக் ஆனுவல் கமர்ஷியல் க்ராப்ஸ், ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ், இதுக்கெலாம் 5% ப்ரீமியம் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ இது எதோட ரீப்ளேஸ்மெண்ட், எந்த ஸ்கீமோட ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, NAIS நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீமோடைய ரீப்ளேஸ்மெண்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்றது எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 1999-2000 சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ ராஷ்ட்ரியா கிருஷி பீமா யோஜனா அப்படின்னாலும் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னாலும் ஒன்று தான். ஸோ முந்தி இருந்த நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா க்ராப்புக்குமே இன்சூரன்ஸ் இருந்தது. ஆயில் சீட்ஸாக இருக்கணும், செரல்ஸாக இருக்கணும், பல்சர்ஸாக இருக்கட்டும், எல்லா க்ராப்ஸ்க்குமே வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படி கிடையாது, மூணு க்ராப் சொல்லியிருக்காங்க, ராபி க்ராப், கேரிஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அண்ட் ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் ப்ரீமியம் கரெக்டாக ஒவ்வொரு க்ராப்புக்கு எவ்வளோன்னு செட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக ப்ரீமியம்ன்றது கரெக்டாக செட் பண்ணலை, 2-5% வேரி ஆகும் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. கரெக்டாக இந்த க்ராப்க்கு இவ்வளோ ப்ரீமியம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் எதுவுமே வைக்கல, சரிங்களா? அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மன்ரேகா ஸ்கீம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2005 கொண்டு வந்தாங்க. ஸோ மினிமம் ஒரு வருஷத்தில் 100 ஆகுது ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், அதாவது டெய்லி வேஜஸ் மாதிரி தான், ஓகேங்களா? இவங்களுக்கு எப்படி சேலரி கிரெடிட் பண்ணுவாங்கன்னா, வீக்லி அவங்களோட அக்கௌண்ட்லேயே டைரெக்டாகவே சேலரி கிரெடிட் ஆகிடும். ஏன்னா கையில் கொடுத்தா நிறைய இடத்துல வந்து காசு வந்து மிஸ்யூஸ் ஆகுது அப்படின்றதுனால டைரெக்டாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அக்கௌண்ட் வச்சு அவங்க எவ்வளோ நாள் வேலைக்கு வந்திருக்காங்கன்ற என்ட்ரி போட்டு டைரெக்டாகவே அவங்க அக்கௌண்ட்டில் வீக்லி கிரெடிட் ஆகிடும், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டில் இருந்தும் ரூரல் ஏரியாவில் அவங்க வந்து இந்த 100 வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ மினிமம் 100 ஒரு வருஷத்தில், மேக்ஸிமம் ஒரு சில ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா 100-120 வரைக்குமே எம்ப்ளாய்மெண்ட் வந்து கேரண்டியாக இருக்குது. மெயினாக எக்கனாமிக் செக்யூரிட்டிக்காண்டி தான் இந்த ஸ்கீமு கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா நாளும், அதாவது வருஷம் முழுக்க அக்ரிகல்ச்சர் சோர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் வந்து அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் சோர்ஸ் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் அந்த மாதிரி டைம் பீரியடில் அவங்களுக்கு 100 அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் மெயினாக இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா,
என்னென்னா மிக்ரேஷன், வேலைக்காண்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க ரூரல் பீப்புள் எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரே இடத்துல அவங்களுக்கு அந்த வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டேபிளாக அந்த இடத்துல இருந்து அவங்க வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா, அதுக்காண்டி தான் கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோடைய ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட தான் இருக்குது. ஸோ எத்தனை நாளைக்கு வேலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறது, அவங்கள அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, அவங்களுக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லி அலோகேட் பண்ணுறது, அவங்களுக்கு சேலரி போடுறது, எல்லாமே பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் கீழே தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சரி அடுத்து ஸ்கீம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உஜ்வாலா ஸ்கீம். உஜ்வாலா ஸ்கீம் அப்படின்றது ஒவ்வொரு புவர் ஹவுஸ் ஹோல்டில் இருக்கக்கூடிய, அதாவது பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டையும் செலக்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஹவுஸ் ஹோல்டில் இருக்க விமனுடைய பேரில் எல்பிஜி கனெக்ஷன் கொடுக்கறதுக்காண்டி கொண்டு வந்த ஸ்கீம் தான் உஜ்வாலா ஸ்கீம். ஃபஸ்ட்டு வந்து 5 crore பீப்புளை டார்கெட் பண்ணியிருந்தாங்க, இப்போது 8 crore பீப்புளை டார்கெட் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து 2019 தான் டார்கெட் இயராக இருந்தது, இப்போ 2020 8 crore பீப்புளுக்கு எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்துடணும் அப்படின்னு கொண்டு வந்த ஸ்கீம் தான் உஜ்வாலா ஸ்கீம். ஓகேங்களா, ஒவ்வொரு ஃபேமிலியில் அதாவது புவர் ஃபேமிலி இருக்கக்கூடிய அடல்ட் விமன் அவங்க பேரில் தான் இந்த ஸ்கீமோடைய பெனிஃபிஷரிஸ் எல்லாத்தையுமே என்ரோல் பண்ண முடியும். யார் பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே அந்த விமன் ஹூ இஸ் பிலாங்கிங் டு த ஃபேமிலி பிலோ பாவர்ட்டி லைன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த விமன் பேரில் தான் இந்த கனெக்ஷன் கொடுப்பாங்க. ப்ளஸ் இதில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1600 rupees அந்த எல்பிஜி கனெக்ஷனில் அந்த விமன் பேரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த விமனுக்கு கொடுத்துருவாங்க. எதுக்கு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி பிலோ பாவர்ட்டி லைன், அவங்களால எதுக்குமே அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ கேஸ் லீக்கேஜாக இருக்கட்டும், இல்லை ப்ரெஷர் ரெகுலேட்டராக இருக்கட்டும், ஃபிட்டிங் சார்ஜஸாக இருக்கட்டும், சிலிண்டருக்கு காசு கொடுக்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த சப்சிடியை வச்சு, இந்த 1600 rupees வச்சு அவங்க பே பண்ணிக்கலாம். அதனால கவர்மெண்ட் வந்து அவங்க எல்லாருக்கும் 1600 rupees ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம்னா ஆல் ஹில்லி ஸ்டேட்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஹில்லி ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, மலைவாழ் மக்கள் அவங்களுக்கும் இந்த ஸ்கீமை வந்து கவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று ஒரு அட்வான்டேஜ் என்ன, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ், அதாவது இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் டேரெக்டாக ஒரு லோன் கொடுக்குறாங்க. இப்போ 10,000 நம்ம வாங்குறோம் அப்படின்னா திரும்பி நம்ம 10,000 மட்டும் கொடுத்தா போதும், இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, வட்டி பணமே அப்படி கிடையாது. எதுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா ரீஃபில்லிங் அண்ட் பர்ச்சேசிங் ஆஃப் ஸ்டவ்ஸ்க்கு வந்து இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் டேரக்ட் லோன் கொடுக்குறாங்க. சரிங்களா, இவ்வளோ தான் அந்த ஸ்கீமை பற்றி. சரி அடுத்த ஸ்கீம் என்னென்னு பார்க்கலாம். மிஷன் சக்தி. மிஷன் சக்தி அப்படின்றது ஒரு ஜாயிண்ட் ப்ரோக்ராம், யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ஒரு ஜாயிண்ட் ப்ரோக்ராம் தாங்க இது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிசைல் பேஸ்டு சிஸ்டம், சரிங்களா, டு அட்டாக் மூவிங் சேட்டலைட்ஸ், மூவிங் சேட்டலைட்ஸை அட்டாக் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்த ஒரு மிசைல் பேஸ்டு சிஸ்டம். இதை ரெண்டு விதமாக லான்ச் பண்ணலாம், ஒன்று கிரவுண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெயின்லேருந்து லான்ச் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ முழுக்க முழுக்க இது நம்ம டிஆர்டிஓ டெவலப் பண்ண ஒரு ஆன்டி சேட்டிலைட், கம்ப்ளீட்லி இட் இஸ் மேட் பை இண்டிஜினஸ் ப்ராசஸ், அதாவது இதில் இருக்கிற டெக்னாலஜி, இதில் இருக்கிற ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் சரி இந்தியாவில் உருவாக்கப்பட்ட விஷயம். சரிங்களா, வெளியிலேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அவைல் பண்ணல, அதனால தான் இண்டிஜினஸ்லி பில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே நெக்ஸ்ட் சிஸ்டம் என்ன, நெக்ஸ்ட் ஸ்கீம் என்னென்னு பார்க்கலாம். அடுத்து என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். ஸோ கிராமின் அப்படின்னு வந்துருச்சு, அப்போது ரூரல் ஏரியா கூடிய ஒரு ஸ்கீம் தான். இதோடைய கவர்னிங் பாடி மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்கீமுக்குரிய ஆத்தரைசேஷன். ஸோ ரூரல் ஹவுசிங் ஸ்கீம் தான் இது. இதுக்கு முன்னாடி இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு இருந்துச்சு, இப்போ அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு மாற்றிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினான எய்ம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா குச்சா ஹவுஸ் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே பொக்கா ஹவுஸாக மாற்றணும், அதாவது கூரை வீடுகள் எல்லாமே காங்கிரீட் வீடாக மாற்றணும் அப்படின்றது தான் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமினுடைய எய்ம் பை 2022. அதில் 2022 அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஏன்னா 2022 அப்போ பார்த்தீங்கன்னா 75 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 75 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி எல்லாருக்குமே ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றத மையமாக வச்சு தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்காண்டி 2.95 crores வந்து ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித்இன் த இயர் 2022. ஓகே, ஸோ 1.10 crore ஹவுஸ் வந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2019 படி பார்க்கும்போது 1.10 crore வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதோடைய
காஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க. மித்த ஸ்டேட்ஸ்க்கும் சென்ட்ரலுக்கும் பார்த்தீங்கன்னா 60:40 சரிங்களா, இந்த பிளெயின் ஏரியாஸில் எல்லாத்துலேயுமே. இதே இது நார்த் ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 90:10 90% சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, 10% ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன். முதல்ல வந்து கிராமப்புறங்களில் பார்த்தோம், இப்போ அர்பன் ஏரியாவில் பார்க்குறோம். இதோடைய ஹெட் கவர்னிங் பாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் போவர்ட்டி அலிவேஷன். ரெண்டுக்குமே ஒரே மினிஸ்ட்ரி கிடையாதுங்க, ரெண்டுக்குமே வேறு வேறு மினிஸ்ட்ரி. ஓகேவா. ஸோ இதோடைய ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபார் ஆல் பை 2022. ஏ அதை நான் சொன்னேங்களே, நேஷன் கம்ப்ளீட் 75 இயர்ஸ். ஸோ அதை மையமாக வச்சு எல்லாருக்குமே வந்து ஹவுஸ் வரணும் அப்படின்றது. ஸோ ஸ்லம் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ ஸ்லம்மில் இருக்கிற வீடு எல்லாத்தையுமே ரீஹாபிலிட் பண்ணும் ப்ராசஸ்ஸாக, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காற்றோட்டம் உள்ள ஒரு ஏரியாவாக அவங்கள மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபார் வீக்கர் செக்ஷன். ஸோ சமுதாயத்தில் ரொம்ப இதில் இருக்கிறவங்க, அண்டரில் இருக்கிறவங்க எல்லாரையுமே மேம்படுத்தி கொண்டு வரணும், அவங்க எல்லாருக்குமே ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப் வித் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸ். ஸோ இதில் வந்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸ் சேர்ந்து தான் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. முக்கியமாக சப்சிடிஸ் சப்சிடினா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ஆவாஸ் யோஜனால நம்ம வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா ஆவாஸ் யோஜனா மூலியமாக 2 lakhs 1.5 lakhs வந்து நம்மளுக்கு லோன் கிடைக்கும். 2 lakhs அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மாதம் வட்டி எடுத்து தான் நம்மளுக்கு மீதத்தை கொடுப்பான். இப்போ 10 லட்சரூபா நீங்கள் லோன் ஒரு பேங்க்கில் நீங்கள் ப்ரைவேட் பேங்க்லேயே கொடுக்குறீங்கன்னா 10 லட்சரூபா இல்லை, அதில் முதல் மாதம் வட்டியை எடுத்து தான் மீத காசை உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி 2 lakhs சப்சிடி கொடுத்துருக்காங்க, அதில் அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா 1.5 lakhs வந்து கையில் கிடைக்கும் சரிங்களா. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசஸில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கிற மாதிரி ஹவுசஸிங் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரணும். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ட்ரிங்கிங் வாட்டர், பவர் சப்ளை எல்லாமே அவங்களுக்கு இருக்கணும். இதில் யாருக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பீப்புள்ஸ், எஸ்சிஎஸ்டிஸ்க்கு கொடுக்குறாங்க, ஓபிசிஸ்க்கு, மைனாரிட்டிஸ்க்கு, டிரான்ஜெண்டர்ஸ்க்கு, இவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க சரிங்களா. ஓகே அவ்வளோதான் இந்த ஸ்கீம். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சயின்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் எல்லாமே நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.